அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஹாக்ஸில் இருந்து உங்கள் கிஷோர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. சில காரணங்களால் எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ மீண்டும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கணுவா மீன். நாம இந்த கணுவா மீன்ல வறுவல் செய்ய போறோம். வாங்க நாம கணுவா வறுவல் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணுவா அதாவது ஸ்குவிட்டு. ஸ்குவிட்டை வந்து இது மாதிரி எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். கணவா வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கணவாவை நல்லாவே கிளீன் பண்ணி அதை வந்து சிறு சிறுதாக நறுக்கி நல்லா எடுத்துக்கோங்க. அப்புறமாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. ஒரு நாலஞ்சு பல்லு வெள்ளைப்பூடு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி நீளமாக நறுக்கி வச்சது. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த கணவை வந்து கொஞ்சம் வாயு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா சிறிதளவு சின்ன வெங்காயம் அதுவும் எடுத்துக்கோங்க. அப்புறமா ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் நடுவே கீறினது. அப்புறமா இது என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்லை, இது வந்து ஸ்மெல்லுக்காக ஒரு ஒரு இலை ரெண்டாக பிச்சு வச்சுருக்கோம். அப்புறமா தாளிப்புக்கு கறிவேப்பிலையும் காஞ்ச பத்த மிளகவும். அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு மற்றும் தேவையான உப்பு. ஓகேங்க, நம்ம இப்போ கணவா வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திக்கலாம். கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஞ்ச மிளகாய் ரெண்டு, எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை. அப்புறமாக பெரிய வெங்காயம் போட்டுருங்க. வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய் மற்றும் ரம்பா இலை இவற்றையும் போட்டு நல்லா வெசக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரது வரைக்கும் நல்லா வெசக்கி எடுங்க. வெங்காயம் நல்லா ஈஸியாக வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அப்புறமா தக்காளி எவ்வளோ போட்டு நல்லாவே வதக்கிடுங்க. பாருங்க, நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம பொடிகள் எல்லாம் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வத்தல் தூள். காரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் கூடவே போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் இது போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசம் போகுது வரைக்கும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, பாருங்க பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய அந்த பொடி எல்லாமே இந்த மசாலா எல்லாமே இந்த இதில் பிடிச்சு நல்லா ஊறி வருங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி அதில் விட்டுங்க. ஓகேங்களா, பாருங்க மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல நம்மளுடைய கணவாவை மெதுவாக அதில் போட்டுக்கலாம். Thank you.
தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லாவே mix பண்ணி விட்டுட்டு ஒரு கரெக்ட்டா ஒரு 30 minutes நம்ம இத மூடி வெச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம்ங்க ஓகேங்களா பாருங்க 30 minutes ஆயிடுச்சு நல்ல கனவ நல்ல வவிஞ்சு நல்ல தண்ணி எல்லாம் வத்தி நல்ல dry-ஆ வந்திருக்கு இந்த டைம்ல ஸ்மெல்லுக்காக கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கடைசில தான் ஆட் பண்ணனும் அப்பதான் நமக்கு இந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும்ங்க இப்போ நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க நம்மளுடைய கனவா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா நல்ல கலரா சூப்பரா வந்திருக்குங்க இந்த மாதிரி நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்